லாஸ்ட் எபிசோடில் எல்லாரும் சேர்ந்து ஸ்கல்ச்சரை திரும்ப செய்ய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த குண்டு பையனுக்கு மட்டும் அதில் சுத்தமாக விருப்பமே இருந்திருக்காது. சென்னையே திரும்ப திரும்ப திட்டிகிட்டே இருந்திருப்பான். அப்போ அங்கே கண்ணாடி பையன் வந்துட்டு நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு ஒத்துப்பான். இதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ வாங்க அதிலேருந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க கண்ணாடி பையன் இந்த மாதிரி நான் தான் பண்ணேன்னு சொன்னதும். ஆனால் அந்த குண்டு பையன் மட்டும் ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் அந்த கண்ணாடி பையன் இல்லை நான் தான் அந்த கோவத்தில் பண்ணேன் சாரி அப்படின்னு கேட்டுடுறான். குண்டு பையனும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஷென்ட்ட சாரி சொல்லிடுறான். அந்த நேரத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்போ கியான் வந்து டக்குன்னு ஓகே எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே செஞ்சு முடிச்சு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஷென்னும் கண்ணாடி போட்ட பையனும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்து கியான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ரொஃபஸரும் ஹெட் மாஸ்டர்லாம் வந்து ஸ்கல்ச்சர்லாம் பார்த்து ஸ்டன் ஆகி அவங்க எல்லாரையும் அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. அவங்களோட கடுமையான உழைப்பால் ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை மறுபடியும் சேவ் பண்ணிட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் கியானும் ஷென்னும் ஒரு ட்ரிப்காக வந்திருக்காங்க. இப்போ ஷென் சொல்கிறான் இப்போவா நம்ம என்னோடய பாட்டியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கியான் இல்லை இல்லை வேணாம் நம்ம இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்போ தாங்க செம்ம காமெடி. ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக ட்ரிப் போகலான்னு நினச்சா கொடுத்தாங்க பேர் என்ட்ரி நம்ம சப்பி கேர்ளும் கியூட் பாயும். அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய பல்ப் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் ட்ரிப்பை பற்றி பேசுகிறத கேட்டுட்டு சப்பி கேர்ளும் கியூட் பாயும் அங்கேயே வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு அவங்கள போகவும் சொல்ல முடியாதுன்றதுனால ஹீரோ ஹீரோயினும் கூடவே கூட்டு போயிடுறாங்க. நாலு பேர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ சபிகளுக்கு ஒரு கால் வருது. அதில் மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ் நீ சேவ் பண்ணியிருக்கா. அவள் ஃபோன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பேசி சிரிக்கவும் இவனுக்கு கோவம் வருது. இவள் ஓவராக சிரித்து பேசவும் ஃபோனை பிடுங்கி அவன்கிட்ட என்னடா நீ அவகிட்ட சொன்ன அவள் ஈனு எழுச்சிட்டே பேசிகிட்ருக்கா பெரிய குஷி விஜயன் நினைப்பான் மனசில். இங்கேயிரு அவள் ஏன் ஆள் இனிமேல் நீ அவளுக்கு கால் பண்ண பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கீழே சபிகளோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது ஏதோ நடக்குதுன்னு. கியூட் பாய் பேசிட்டே இருக்கிறப்ப தான் அவனுக்கே தெரியும் அவன் பேசுறது சபிகளோட அப்பாட்டன்னு. ஸ்டன் ஆகி நின்றுட்டு என்ன இது அப்படின்னு அவங்க சபிகள்கிட்ட கேட்குறப்ப அப்படிங்களா நீ என் பாய் ஃப்ரெண்டா சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். சபிகளை கலாய்ச்சிட்டு ரெண்டு பேரும் இப்படியே லவர்ஸ் ஆயிடறாங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்லே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம். அந்த கப்புள்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான். அப்புறம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வராங்க. அப்படியே ஓவராக சபிகளை கியூட் பாய் தாங்கு தாங்குன்னு தாங்குறான். அப்போ ஷென் இங்கே ஒரு லவ்வர்ஸ் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது அங்கே போனால் லவ்வர்ஸ்லாம் 100 ஆண்டு நல்லா வாழ்வாங்களாம் அப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப்லாம் கொடுக்குறான். சபிகளும் கியூட் பாயும் ஆர்வமாக போகலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஷென் உடனே என்னோடய கீ நான் உள்ளே மிஸ் பண்ணிட்டேன் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துறேன் நீங்களாம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கியானை மட்டும் கூட்டிகிட்டு உள்ளே போயிடறான். இவங்க ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் ஷென் இப்படிலாம் பண்ணியிருக்கான். இப்போ ஷென்னும் கியானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டே வெளில வரப்ப சபிகளும் கியூட் பாயும் இது இழந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னம்மா என்னாச்சுன்னு கியான் கேட்க உன் பாய் ஃப்ரெண்ட் எங்களை போக சொன்ன பிரிட்ஜு வந்து லவ்வர்ஸ்க்கான பிரிட்ஜ் இல்லை சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கான பிரிட்ஜு ஷின் எங்களை சாவ சொல்கிறானா ஷின் ரொம்ப மோசமான பையன் ஒரு துரோகி அப்படின்னு ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கியான் ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணுறா. அதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதுக்கான தகுந்த தண்டனை அவனுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். கியூட் பாய் வந்து எல்லோட பேக்கையும் நீ தான் தூக்கிக்கணும் அப்படின்னு சொல்ல ஷென்னும் ஓகேன்னு சொல்லி எல்லோட பேக்கையும் வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. ஷென் கியான் கிட்ட கியூட் பாய் இன்னும் வரல ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். கியான் வந்து சபிகளும் வரலன்னு சொல்கிறான். உடனே ஷென் இதான் சாக்குன்னு நான் ஒரு மூவி டெவலப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வா பார்க்கலான்னு சொல்கிறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக பார்க்க சான்ஸ் கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மூவி பார்க்குறப்ப கியூட் பாய் வரான். நீங்கள் ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்கீங்களா சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் இருக்கட்டா போட்டா அப்படின்னு கண்ணை விட்டுட்டே கேட்குறான். கியான் வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா. ஷென் ஏன் சீக்கிரமாக வந்த அப்படின்னு சொல்லி கியூட் பாயை போட்டு அடிச்சிட்ருக்கான். அப்புறமா எல்லாரும் ட்ரிப் முடிஞ்சு போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதில் ஷென் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சபிகள் சொல்கிறா. கியான் போயிட்டு ஷென்ட்ட நீ சிரிக்கும் போது ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே கியூட் பாயும் நானும் ஹேண்ட்ஸம் தான் அப்படிங்கிறான். அதுக்கு சபிகள் அவனை லவ் பண்ணுறேங்கிறதுக்காக நீ அழகாக இருக்கன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கியூட்டாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கியான் நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தனியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்ட்டை சொல்லிட்டு போயிடுறா. எல்லாரும் அங்கே டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப லேட்டாக டாக்ஸி வருது. ஷென்னுக்கு மட்டும் அங்கே இடம் இல்லை. ஷென் உடனே நீங்கள் மூணு பேர் மட்டும் போங்க நான் பஸ்ஸில் வரேன்னு சொல்கிறான். ஆனால் கியான் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் இவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாங்க. பஸ் வரலை. இதில் மழை வேற வருது. கியான் கியான் நினைறதை பார்த்து ஷென் மேலே தூக்கிக்கிறான். அப்போ சபிகள் கால் பண்ணி பயங்கரமான புயல் வருதான் பஸ்லாம் வராதான் நீங்கள் ரெண்டு பேரும் நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் மழையிலே நினைஞ்சு நைட்டு போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க.
ரெண்டு பேரோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. அதுக்கு முன்னாடியே ஷென் வந்து கியூட் பாய்க்கு இந்த மாதிரி கால்லாம் எதுவும் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனால் இது தெரியாமல் சப்பி கேர்ள் கியானுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ கியூட் பாய் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிக்கிறதுக்காக திடீர்னு எந்திரிச்சு ரேப்லாம் பண்ணுற மாதிரி பாடிட்டு லூஸ் மாதிரி ஆடிட்டுருக்கான். அப்புறம் சப்பி கேர்ளும் எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்றா. ஐயோ வேணாமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்கிறான். ரிலாக்ஸ் ஆகுறேங்கிற பேரில் சப்பி கேர்ள் கியூட் பாய் மேலே டம்முன்னு விழுந்து படுத்து தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரயில்வே ஸ்டேஷனில் ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அங்கே முன்னாடி சப்பி கேர்ளும் கியூட் பாயும் தூங்கிட்டு இருக்காங்க. ஷென்னும் கியானும் அவங்க வச்சிருக்க பேகை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்னன்ற மாதிரி கண்டுக்காமல் தூங்குறாங்க. டக்குன்னு அவங்கள எழுப்பி பேக் எடுக்கிறது கூட தெரியாமல் நீங்களாம் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினும் கேட்குறாங்க. அதுக்கு சப்பிகள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஹோட்டலில் நீங்கள் தூங்கியிருக்கீங்க, எங்களோட டயர்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. இப்போ எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்க பிளேஸ்க்கு. வெளியே வரும்போது சாங்ஸியை கோயின்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறாங்க. கியான் நீ ட்ராஃபி வின் பண்ணதுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சாங்ஸிக்கு சொல்கிறா. ஷென் கொஞ்சம் ஜெலஸ் ஆகி கியானை பிடிச்சிக்கிறான். சாங்ஸ் இவன் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து சிரிச்சுட்டு பயப்படாதடா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் நான் தூக்கிட்டு போயிட மாட்டேன், அவள் தான் கமிட்டட் ஆகிட்டாள், இனிமேட் அவளை பார்க்கக்கூட மாட்டேன் அப்படின்றான். ஷென்னும் சிரிச்சிட்றான். அப்புறம் சாங்ஸி வந்து பாய் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக போகிறான். கியானும் சாங்ஸியவே பாவமாக பார்க்குறான். டே கியான் அவளோட மைண்ட் வாய்ஸில், சாங்ஸி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதோட எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஆத்லெட்டாக இருக்கான், அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்னும் நிறைய சாதிப்பான், அதை தான் நானும் விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். ஷென் உடனே பார்த்தது போதும் கிளம்பலாமா அப்படின்னு கியானை கூப்பிட்டு போயிடுறான். அப்படியே 3 வருஷம் கழித்து ஹீரோ ஹீரோயின்லாம் ஃபேர்வெல்காக வந்திருக்காங்க. அங்கே ஒரு ட்ராஃபியை பார்த்துட்டு கியான் ஃபஸ்ட்டாக ஒரு காம்படிஷனுக்காக ஸ்கல்ச்சரை பற்றி ஸ்பீச் கொடுத்துருப்பா அதை நினச்சி பார்க்குறேன். இப்போ அப்படியே ஷென்னும் கியானும் கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்துட்டு ஹாப்பி கிராஜுவேஷன் அப்படின்னு கியானை ஹக் பண்ணுறான். ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஷென்ட்ட பர்மிஷன் கேட்குறான். ஷென்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணவும் ஹக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி கியான் ஷென்ட்ட சொல்கிறான். ஷென்னும் வாங்கி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். எந்த ஒரு ஜெலசுமே இல்லாமல் ஷென் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்து பரவாயில்லையே மாறிட்டானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கெல்லாம் தோணுது. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் தெரியுது, ஷென் எடுத்த ஃபோட்டோவில் அந்த கண்ணாடி பையனே இல்லை, நம்ம ஹீரோயினை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். இப்போ கியானோட மைண்ட் வாய்ஸ், கண்ணாடி போட்ட பையன் இப்போ பெரிய லெவலில் ஸ்கல்ச்சர் செய்கிறான், அவனோட கனவை அவன் அடைஞ்சிட்டான், இப்போ ஷென்னும் இவனும் குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க தெரியுமா, பழைய மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிறா. அங்கே நம்ம காமெடி பீஸ் அதாங்க சப்பிகளும் கியூட் பாய் சண்டை போட்டுருக்காங்க. என்னடா சண்டைன்னு போய் பார்த்தா ஃபில்டர் போடாமல் எதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லி கியூட் பாய்கிட்ட சப்பிகள் சண்டை போடுறா. கியான் வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திடுறா. அப்போ சப்பிகள் வந்து என்னையும் கியானையும் ஃபோட்டோ எடுன்னு சொல்கிறா. அப்போயே லூசு பையன் ஃபில்டர் போடாமல் எடுத்திருக்கான். அப்புறம் என்ன விரட்டி விரட்டி வெளுக்க தோணுதுன்னு சப்பிகள் துரத்திட்டே ஓடுறா. அப்படியே கியான் மைண்ட் வாய்ஸில் இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்றாகிட்டாங்க, ஹாப்பியான லைஃப்பை கண்டிப்பாக லீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் கேர்ள் மானிட்டர் பையனை காமிக்கிறாங்க. கியான் சப்போர்ட்டிவ் கேர்ள் மானிட்டர் பையன் 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சிங்கிளாக தான் இருக்காங்க அப்படின்னு கியான் யோசிக்கிறா. அப்போ சாப்பிட்கள் வந்துட்டு எல்லோரும் வெளில போங்க, குரூப் ஃபோட்டோவில் நம்ம கணட்டோன்னு கத்தி சொல்கிறா. இவ எப்பயுமே அமைதியான பேசுகிறா, இப்போ கத்தி பேசுகிறா. கியானும் சாப்பிட்கோளும் ஹக் பண்ணுறாங்க. சாப்பிட்கள் கியானோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணுறா. அப்போ கியானோட மைண்ட் வாய்ஸில் சாப்பிட்கள் இப்போ ஒர்க் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டா அவளோட விஷயத்தை கத்தி சொல்லவும் தொடங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோட சாஃப்டாக பேசுகிற வீக்னஸும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. எல்லோரும் வெளியே அப்படியே ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே காலேஜ் ஃபேர்வெல்ல இருக்க ஃபீல் வருது. ஷென் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறான். அந்த குண்டு பையனுக்கு ட்ரெஸ் சுத்தமாக பத்தவே இல்லை, செம்ம காமெடியாக இருக்குது. ஷென் கியான் கிட்ட கை கொடுத்து மேலே வரத்துக்காக ஹெல்ப் கேட்குறான். ஆனால் கியான் கை கொடுத்ததும் பிடிச்சி இழுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே விட்டுறான். எல்லோரும் இவங்களை பார்த்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ லீவி அங்கே வந்து வெட்டையும் ஹாப்பி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஷென்னும் சிரிக்கிறான். கியான் நினச்சிக்கிறா லீவி இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டா, அவளையே மாற்றிக்கிட்டு இப்போ ஷென்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டா, இப்போ ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லோரும் குரூப் ஃபோட்டோக்காக அரேஞ்ச் ஆகிட்டு ஃபோட் எடுக்கிறாங்க. கியான் வந்து ஷென்னை ஹக் பண்ணிவிட்டு உன்னோட அம்மா இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறா. ஷென் இல்லை அப்படின்னு சுகமாக சொன்னதும் சரி நான் தான் இப்போ என்னோட அம்மா என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. கியானோட மைண்ட் வாய்ஸில் நான் தான் இவன் சியான், ஒரு பெஸ்ட் சிங்கிள்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே வந்தேன், ஆனால் இப்போ எல்லோரும் பொறாமப்படுற அளவுக்கு என்னோடய ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது எல்லாமே ஷென்னால் தான், ஷென் என் லைஃப்பில் அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தேன் போல், நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸோட இந்த ட்ராமாவை சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஓகே, இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு மூவி போடலான் இருக்கோம், அது சீக்கிரமாகவே வந்துடும். தேங்க்யூ.